விஜய் சேதுபதி மற்றும் சூரி நடிச்சிட்டு இருக்க விடுதலை படத்தை ரெண்டு பாகங்களாக இயக்கிக்கிட்டு இருக்காரு வெற்றிமாறன். ஏற்கனவே சூர்யா நடிக்கிற வாடிவாசல் படத்துக்காக காளைகள் கூட அவருக்கு பயிற்சியெல்லாம் கொடுத்து அது பற்றின வீடியோ காட்சியையும் வெளியிட்டிருந்தார். இதனால் கூடிய சீக்கிரமே வாடிவாசலை தொடங்கிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விடுதலை படத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு பாகங்களாக இயக்கிறதால கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டிருக்கு. இதனால் இப்போ சூர்யா பார்த்தீங்கன்னா வணங்கான் சிறுத்தை சிவா இயக்கிற தன்னோட 42வது படம்ன்ட்டு ரெண்டு படத்துலையுமே நடிச்சிட்ருக்காரு. இந்த நேரத்தில் வெற்றிமாறன் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருந்தார்னா, வாடிவாசல் திரைப்படம் வந்து 1960களில் நடக்கிற கதையில் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த படத்தில் ஜல்லிக்கட்டு மையமாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் நடக்கிற அரசியல் கதையில் வாடிவாசல் உருவாகுது அப்படின்னு தெரிவிச்சிருந்தார் வெற்றிமாறன். அந்த வகையில் பார்த்தா அரசியலை மையப்படுத்தி ஏற்கனவே அவர் இயக்கியிருந்த வடசென்னை அசுரன் படங்களை போலவே இதுவும் பீரியட் கதையில் சூர்யா நடிக்கிற வாடிவாசல் திரைப்படமும் உருவாக இருக்குது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தொட்டதெல்லாம் தொடங்குற நாளாக இருக்குது. அடுத்தடுத்து வெற்றி படங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சூரரை போட்டில் ஆரம்பித்து கடைசியாக ரிலீஸ் ஆன விக்ரம் படம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெற்றி படங்கள் தான். குறிப்பாக ஜெய்பீம் திரைப்படம் பார்த்தீங்கன்னா விருதுக்கு மேலே விருதை இன்னும் குவிச்சிக்கிட்டு தான் இருக்குது. அந்த வரிசையில் வாடிவாசலும் கூடிய சீக்கிரமே இணைய போகுது.